இந்த வீடியோவை வழங்குவோர் உங்கள் சத்யா. ஒரு குப்பை கதை. ஸோ இந்த டைட்டில் கேட்டோடனே எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு மனசு வந்தது? முதல்ல கதை தான் கேட்டேன். கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த டைட்டில் சொன்னார். டைட்டில் வந்து ஒரு நாள் யதார்த்தமாக டீ கடையில் நின்றுருந்தோம், வேறு ஒரு டைட்டில் வச்சுருந்தோம். அந்த டைட்டில் தான் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாள் டீ கடையில் நின்றுக்கும்போது அஸ்லாம், அந்த டைட்டில் எல்லாருமே நல்லாலேன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் இந்த கதை எழுதும் பொழுது நான் ஒரு டைட்டில் வச்சுருந்தேன், அது சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் ஒத்துக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, சொல்லட்டுமா அப்படின்னாரு. சொல்லுங்க கண்ணா அப்படின்னேன். கண்ணன் எனக்கு நண்பர், நானும் கண்ணர் வந்து கண்ணன் அலைஸ் காளி. அப்போ என்ன சொன்னார்னா, நான் வந்து ஒரு குப்பை கதைன்னு டைட்டில் வச்சுருக்கேன், கதை எழுதும் பொழுது நான் அந்த டைட்டில் தான் யோசித்தேன் அப்படின்னாரு. அவர் சொன்ன உடனே மறுகணமே நான் வந்து, கண்ணா இதுதான் கண்ணா டைட்டில், தயவு செய்து யார் சொன்னாலும் மாத்திர வேண்டாம், இதுதான் டைட்டில் அப்படின்னு முடிவு பண்ணேன். இல்லை உண்மையிலும் அந்த டைட்டில் வந்தவுடனே எனக்கு படத்து மேலே இருந்த நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தியாயிருச்சு. அதாவது இந்த டைட்டில் அவர் சொல்லி முடி, இது டீ கடையில், ஒரு டீ கடையில் தான் நடந்தது. அவர் டைட்டில் சொல்லி அடுத்த செகண்டே வந்து இந்த டைட்டில் எந்த சூழ்நிலையிலும் மாற்றக்கூடாதுன்னு நான் உறுதி கொடுத்தேன் அவருக்கு. அவர் வந்து என்னை கட்டிப்பிடிச்சிட்டார், ஆனால் அருமையாக நான் கதை எழுதும் பொழுது இந்த டைட்டில் தான் யோசித்தேன் அப்படின்னாரு. ஸோ ஒரு கிரியேட்டர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து சரியான முறையில் வந்து கொண்டு வந்து சேர்த்துறது தான் ஒரு தயாரிப்பாளருடைய கடமையாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை சரியான முறையில் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த டைட்டில் கேட்கும்போதே ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கும். ஸோ ஒரு குப்பை கதை அப்படின்னா என்ன என்ன ஒரு கதை அம்சம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது டைட்டில் படத்துக்கு. காளி சார் நான் பேசும்போது சொன்னேன், ஒரு 10 வருஷம் ஒரு ட்ராவலிங் எனக்கு சினிமாவில் அப்படின்னாங்க. ஸோ கதையே பண்ண முடியல, ஒரு பெரிய பட்ஜெட் சொல்லிட்டு தள்ளி போயிட்டே இருக்கும்போது எனக்கு வந்துட்டு இன்னைக்கு கிடச்சிருக்கு அப்படின்னும் போது, ஒரு ஃப்ரெண்டாக ஒரு நண்பர் இயக்கக்கூடிய ஒரு படத்துக்கு தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு மனசு அஸ்லாம் இல்லை. அது என்னென்னா, எனக்கு சிறு வயதிலிருந்தே என்னுடைய சந்தோஷத்தை விட மற்றவர்களுடைய சந்தோஷம் வந்து எனக்கு ரொம்ப பெரிதாக இருக்கும். அதில் நான் டைரக்டர் ஆகிட்டேன், ஒரே ட்ராவலில் இருக்கும், அவர் நானும் ஒரே ட்ராவலில் இருக்கோம், நான் டைரக்டர் ஆகிட்டேன். அடுத்தது நான் எனக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற வாய்ப்பு வருது, என்னை நம்பி ஒருத்தர் பணம் போடுற வாய்ப்பு வருது. அப்போ நான் என்ன சிந்திச்சேன்னா, கண்ணனுக்கு வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்றது வந்து நட்பு ரீதியாக ஒரு வகையில் இருந்தாலும் கூட அந்த கதை மேலே வச்சுருந்த நம்பிக்கையில் தான் நான் இதை இறங்குனேன். நண்பருக்கு நான் வந்து படம் கொடுக்கணும்னா என்னுடைய நண்பர்கள் 100 பேர் இருக்காங்க, ஆனால் இந்த நண்பருக்கு நான் படம் கொடுத்ததுக்கு காரணம், எல்லா நண்பர்களும் நல்ல கதைகள் வச்சுருக்காங்க, ஆனால் இந்த கதை பர்டிகுலராக இந்த கதை இந்த சமுதாயத்துக்கு நம்ம சொல்லணும், இந்த கதையின் மூலமாக அவர் டைரக்டர் ஆகணும், இந்த கதையின் மூலமாக நான் தயாரிப்பாளர் ஆகணுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி அந்த வகையில் இந்த கதையின் மூலமாக நான் தயாரிப்பாளரானது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஸ்கிரிப்ட் கேட்கும்போது வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ஸ்கிரிப்ட் இந்த படம், ஏன்னா வந்துட்டு டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் படம் ஸ்கிரிப்ட் வைஸ் பார்த்துட்டே இருக்கும்போது, இல்லை நம்ம ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கலாம், ஒரு ப்ரொடியூசர்னா கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸாக அதை பார்ப்பாங்க ஒரு படத்தை, அப்படிங்கும்போது கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கலான்னு ஏன் வந்துட்டு அஸ்லாமுக்கு தோணல? இல்லை எனக்கு கமர்ஷியல்னால் என்னென்ன புரியல, இதுதான் கமர்ஷியல் நான் நினைக்கிறேன். பாட்டு இல்லை இல்லை, இது படம் நல்லா இருக்குன்னு பெரும்பாலான மக்கள் பாராட்டும் பொழுது இதுதான் கமர்ஷியல் எலிமெண்ட். இப்போ இதை தாண்டி வேறு இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதாவது கமர்ஷியலான ஒரு படம் பெரும்பாலான மக்கள் பாராட்டக்கூடிய ஒரு படமாக இருக்கணும். இப்போ இந்த படம் பார்த்த பெரும்பாலான மக்கள் பாராட்டும் பொழுது இந்த படம் 100% கமர்ஷியல் படமாக தான் நான் நினைக்கிறேன். நான் கதை கேட்கும் பொழுது இதுதான் கமர்ஷியல் படம்னு முடிவு பண்ணுறேன். ஒருவேளை தலைப்பு வந்து ஒரு குப்பை கதையின் தலைப்பாக இருக்குது, இது வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் மூடாக இருக்குமோ, இல்லை இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படமாக இருக்குமோ அப்படின்றதெல்லாம் நான் ஒரு இதுக்காகவே நான் என்ன பண்ணேன்னா, ஃபெஸ்டிவலில் இருக்கக்கூடிய சந்தானம்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஃபெஸ்டிவலுக்காக மட்டுமே படம் பார்க்குறார். அவர் வந்து ஒரு நாள் படம் பார்த்தார், படம் பார்த்துட்டு சார் ஒரு குப்பை கதை அப்படியே நான் போஸ்டர்ஸு டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் படமாக உங்களை கொண்டு போய் உலகம் முழுவதும் இந்த படத்தை சேர்த்துணும் அப்படின்னு தான் நினச்சி வந்து பார்த்தேன். சார் இது பிஎன்சி படம் சார், இது வந்து தியேட்டரில் வந்து ஆடியன்ஸு பாராட்டக்கூடிய கொண்டாடக்கூடிய படம் சார், இது தியேட்டரிக்கல் படம் சார் அப்படின்னு சொன்னார். அப்படி ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு சரி கிங்காக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த விஷயத்தை சொன்னார். வாழ்த்தும் போது அது சந்தோஷமாக இருக்கும். ஒரு இன்னொரு பலமாகவும் கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசராக ஒரு இயக்குனராக அஸ்லாமுடைய இதுவும் ஒரு கருத்து இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லை, எதுவுமே அதாவது இந்த இந்த சமூகம், இந்த சமூகம் சார்ந்த கதை அது, இது இதை பிரதிபலித்தது ஒரு இயக்குனரோடு தான், இயக்குனர் தான். அந்த இயக்குனருக்கு பெரும்பாலான சப்போர்ட் நான் தந்திருக்கேன் அவ்வளோதான். ஒரு ஒரு இயக்குனருக்கு சுதந்திரமாக படம் எடுக்கிறதுக்கும் இயக்குனர் நினச்சதை
இந்த படத்தில் கொண்டு வர்றதுக்கும் அதுக்கு என்னென்ன என்னால் சப்போர்ட் பண்ண முடியுமோ, ஒரு நண்பராக இருந்தால் அந்த படத்துக்கு நான் எப்படி இறங்கி வேலை பார்ப்பணும், இப்போ அவர் நான் ப்ரொடியூசராக இல்லைன்னாலும் கூட அவர் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னா நான் அந்த சூழலில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து வேலை பார்ப்பேன். அது மாதிரி நான் இந்த படத்துக்கு வேலை பார்த்துருக்கேன். அவ்வளோதானே, தயாரிப்பாளராக எல்லாம் வேலை பார்க்கல. அதே மாதிரி இந்த படத்துக்கு என்ன தேவையாக இருந்தாலும் எங்கிட்ட கருத்து கேட்பார் அவர். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட டிஸ்கஷனில் உட்காந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏதாவது சீன் சொன்னாலும் கூட இது ஓகே நல்லாயிருக்கு இருந்தாலும் அஸ்லாம் கிட்ட கேட்டு நான் சொல்லிடுறேன் அப்படிம்பார். அப்போ அந்த வகையில் எம்எல்ஏ வச்சுருந்த நம்பிக்கை அது இப்போ இல்லை. படம் தயாரிக்கிறதுனால இல்லை, முன்னாடி அவர் முன்னாடி ஏதாவது கதை பண்ணாலும் கூட எங்கிட்ட ஒரு வந்து எங்கிட்ட வந்து ஒரு கருத்து கேட்பார். அந்த மாதிரி டீம் சேர்ந்ததுனால தான், அந்த மாதிரி இருந்ததுனால தான் இந்த படம் வந்து இவ்வளோ நல்லா வந்திருக்கு. நான் காலி சட்டை பர்சனலாக பேசிகிட்டே இருக்கும்போது என்கிட்ட பிரதர் உண்மைக்கே வந்து படம் நல்லாயிருக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்புராணியாக ரொம்ப பாவமாக ரொம்ப ஒரு பொலைட்டாக இருக்காரு சார். என்றைக்கா சொல்லியிருக்கீங்க காலி இப்படிலாம் நீ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தனா நிச்சயமாக முடியாதுடா அந்த மாதிரி தான் அட்வைஸ் இல்லை. அது நிறையா சொல்லியிருக்கேன். அவருடைய நேச்சர் அது, பாவம் ஒரு நல்ல மனிதர், அவருடைய நேச்சர் அது. எல்லா விஷயத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். அது எனக்கே முதல் படம் பண்ணும்பொழுது அந்த மாதிரி இருந்தது. அவர் ஒவ்வொரு விஷயமும் கேட்பார் சரியாக வந்திருக்கா இல்லையான்னு கேட்கும்பொழுது அவர் ஒரு சில பேர் பயமுறுத்துவாங்க, ஐயோ இது இப்படி வந்துச்சு அப்படி இருந்துச்சு மாதிரி. நான் மட்டும் நான் ரொம்ப நம்பிக்கை கொடுப்பேன். ஏன்னா பார்த்தோன்னே சொல்லிடுவேன், ஏன்னா இது சூப்பராக வந்திருக்கு. ஒரு நாள் ஃபுல் ரஷ் பார்த்துட்டு பயந்துட்டார், பயந்துட்டு இது சரியாக வருமா வராதா அப்படின்னு நினச்சாரு. அப்போ நான் சொன்னேன், கண்ணா இது சூப்பராக வரும். ஏன்னா அது பயம், அதாவது படத்து மேலே படம் நல்லா இல்லையோ அப்படிங்கிற இதில் கிடையாது. ஒரு இயக்குனராக நம்ம எடுத்தது சரியாக வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லா இயக்குனருக்கும் இருக்கும். அந்த பயத்தை நான் முதல்ல எல்லா இடங்களையும் அவர் வந்து போக்கி கொண்டு வந்துட்டேன். அடுத்து வரக்கூடிய தமிழ் சினிமாவிலேருந்து வரக்கூடிய இயக்குனர்கள் வந்துட்டு கான்ட்ரவர்சியான ஸ்கிரிப்டை வந்துட்டு அஸ்லாம் சார்கிட்ட சொல்லும்போது அஸ்லாம் சார் முன் வந்து தயாரிப்பாரா? இது அப்படி இல்லை, கான்ட்ரவர்சிங்கிற அப்படி தெரியல எனக்கு. இது சமூகத்தில் எல்லா நபர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இந்த படம் எல்லாத்தையும் போய் சேர்ந்துடும். இந்த மாதிரியான கதைகள், இந்த மாதிரியான படங்கள் தயாரிக்கிறதுல எனக்கு வந்து மிக ரொம்ப ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். இந்த தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள், நல்ல படங்கள், அதாவது ஒரு படம் பண்ணுறோம் வெறும் பணத்துக்காக மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறோம், இந்த சமூகத்துக்கு நம்ம ஏதாவது நல்ல விஷயத்தை சொல்கிறோங்கிற ஒரு அடிப்படையில் தொடர்ந்து படங்கள் தயாரிப்பேன். ஸோ படத்தை வந்துட்டு நல்லபடியாக தயாரித்து முடித்து உட்காந்து ஃப்ரீயாக வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருப்பீங்க, யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த படத்தை எப்படி போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பேனர் ரஜினி மூவிஸ், அவங்க எப்படி உள்ள வந்தாங்க? இன்றைக்கி வந்து சினிமா எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதாவது படம் வந்து யார் வேணாலும் தயாரிக்கலாங்கிற ஒரு வந்துருச்சு. ஆனால் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறது வந்து அது வந்து ஒரு 10 படம் தயாரிக்கிற மாதிரி. 10 படம் தயாரித்தா ஒருத்தனுடைய இது வேதனை என்ன இருக்குமோ அதை விட இந்த கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த வகையில் இந்த படத்தை நான் எடுத்து வச்சுட்டு எல்லோரும் ஏன் இவ்வளோ டிலே பண்ணு, ஒரு டைரக்டர் கேட்டார் என்னங்க நீங்கள் படத்தை இடத்த வாங்கி போட்ட மாதிரி படத்தை எடுத்துகிட்டு சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு லேண்டில் இடத்த வாங்கி போடுற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எப்போ இருந்தாலும் இது வந்து காசு பண்ணும், எப்போ இருந்தாலும் இது மக்களை போய் சேரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன் அதை நான் சொன்னேன்னா, நான் ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதையை கொண்டு போய் நல்ல இடங்களில் சேர்க்கணும், அது எனக்கு தெரிஞ்சு நான் பிரார்த்தனை பண்ணது ரெட் ஜெயின் மாதிரி ஒரு பேனர் கிடச்சா இந்த படம் வந்து நம்ம பட்ட கஷ்டம் இந்த படம் கரெக்டாக போய் சேர்ந்துடும் நான் உண்மையாலுமே பிரார்த்தனை பண்ணேன். பட்டி தொட்டியெல்லாம் போய் சேரும்னு பிரார்த்தனை பண்ணேன். அந்த வகையில் ரெட் ஜெயின்ட் பேனர் வந்து எனக்கு கிடச்சது. அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, இந்த ரெட் ஜெயின்ட் பேனர் அறிமுகப்படுத்தின அண்ணன் வந்து பஷீர் அண்ணன் ஒருத்தருக்காரு, முஜீப் அவங்க மூலமாக தான் இது வந்து அமைஞ்சது. அதுக்கப்புறம் உதய் சார் படம் பார்க்குறக்க, செண்பகுமூர்த்தி சார் படம் பார்த்த உடனே படம் நல்லா இருக்கிறா தம்பி நான் வந்து உதய் சார்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அதுக்காக வெயிட் பண்ணி உதய் சார் வந்து படம் பார்த்த உடனே அவர் வந்து நெகிழ்ச்சி அடைந்து இந்த பேனரில் நான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னது வந்து என் வாழ்க்கையில் வந்து அவர்களுக்கு வந்து நான் வந்து இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லி ஆகணும். ஏன்னா நான் ஒரு சாதாரண ஆள், ஒரு சாதாரண தயாரிப்பாளர், என்னை இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய இந்த படம் வந்து ஒரு குப்பை கதைங்கிற ஒரு படம் ரெட் ஜெயின் பேனர் போட்டதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய படமாக ஆயிடுச்சு. அதை நான் வந்து என் வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய நன்றியாக நினைக்கிறேன். மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். நன்றிங்க, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல படங்கள் தயாரிக்கணுன்றதை கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.